தமிழ் பேசும் அனைத்து நிறைய உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோனே சொல்லலாம். இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும். ஸோ இப்போ இந்த டப்பாவை நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். டப்பாவை திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவர் பேங்க் வந்து இருக்குது. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு ஆஃபர் வந்து வந்தது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பவர் பேங்கோட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பரன்ஸ்ன்ற கம்பெனி. இதோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 26 MAH இதோட கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. ஸோ அப்படியே நம்ம பாக்ஸை திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஆம்பரன்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆம்பரன்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பினே பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டுலாம் பின்னாடி டப்பா அந்த டப்பாவில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கவரை பிரிச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் வந்து பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட பவர் பேங்க்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த பவர் பேங்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் மேனுவலு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் தயாரித்த இது ஒரு பவர் பேங்க் தான் இது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, இதை இது வந்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது இதுக்குள்ள போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை வந்து கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் அப்படின்ட்டு போட்டு அந்த கம்பெனியோட நேமெலாம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவர் பேங்கை வந்து அன்பாக்ஸ், அதாவது அந்த கவரை பிரித்து ஸோ பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பவர் பேங்க் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கிளாஸியான லுக்காக இருக்கும், பிளாக்ன்றது நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தப்பமாக வந்து இருக்குது. ஸோ அதோட வெயிட் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 500 to 600 gram இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, இன்புட் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மாடல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம திருப்புறோம். ஸோ திருப்பிடமுன்னே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் நம்ம கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக அந்த லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்ஸு. ஸோ 4 LED lights வந்து இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து குறைச்சிருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 2 inputs இருக்குது, 2 outputs இருக்குது, டைப் பியும் போட்டுலாம் டைப் சியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சுக்குள்ளே போட்டு பிடிக்கும் போது நல்லா ஒரு கிரிப்பாக இருக்குது. அந்த அதுவும் இல்லாமல் அந்த நூல் மாதிரி இருப்பதுலாம் அதை பிடிச்சி இருக்கும்போது நல்லா டைட் வந்து ஆகுது. நம்ம வெளியூருக்கு வெளியே எங்கேயாவது போகும்போது இதில் போட்டுட்டு தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு வந்து போகலாம். ஸோ இந்த யூஎஸ்பியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் கிட்டே வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வெறும் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான். உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம அடுத்த நல்லதாக ஒரு வீடியோவில் செஞ்சிக்கலாம். பாய் நண்பா, ஹேவ் அ நைஸ் டே. பாய்.